ஹலோ கைஸ் இப்போ டிஎன்பிசியில் இருந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நடந்துச்சு பார்த்தீங்களா, குரூப் டூ மெயின்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி இனிமேல் நடக்க போகிற எக்ஸாம்ஸ் குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான ரிசல்ட்லாம் எப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப் டூ எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ரிலீஸ் ஆச்சுங்க. மொத்தம் வேகன்சிஸ் வந்து 5446 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எப்போ 21 போன வருஷம் மே மந்த் 21st நடந்துச்சு. அதுக்கான மெயின் எக்ஸாம் எப்போ இந்த வருஷம் Feb 25 நடந்துச்சு. இதுக்கான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் இதுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபை வந்து கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் குரூப் டூ மெயின்ஸ்க்கான எக்ஸாம்க்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. எப்போங்க December 2023 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி Group 7B இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது, டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 77 கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷமே நடந்திருக்கு. எப்போ 10/9/2022 நடந்திருக்கு. இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் November 2022 நடந்திருக்கு. இதுக்கான ரிசல்ட் இந்த ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மந்த் ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் Group 7B சர்வீஸ்க்கு. அதே மாதிரி Group 8 எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் போன வருஷமே நோட்டிஃபிகேஷன், 74 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபோனும் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன்ஸில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்டும் எப்போ இந்த ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும் போது. மொத்தம் 2 ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்ததில் 7 and 8 ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் போன வருஷம் ஜூலை மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 95 கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 19/11/2022. இதுக்கான ரிசல்ட் December 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரிலிமினரி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ரிசல்ட் அதுவும் April 2023 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் Group 4 சர்வீசஸ், Group 6 சர்வீசஸ் இதுக்கான சேம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 8/8/2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 10 கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இதில் நடந்திருக்காங்க. எப்போ வரைக்கும், 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு, 11ல இருந்து 13 வரைக்கும் நடந்திருக்கு, அண்ட் 27 நடந்திருக்கு போன வருஷம். இதுக்கான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்காவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப் வந்துச்சு. இதுக்கான ஸ்டேட்டஸ் எப்போ ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த எக்ஸாமினேஷனான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு செகண்டட் சர்வீஸ் இன்க்ளூடட் Group 5A சர்வீஸ்க்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் எப்போனா போன வருஷம் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 161 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/12/2022 அண்ட் ரிசல்ட் மென்ஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல். அதில் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் மந்த் மேல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தான் போஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் தமிழ் ரிப்போர்ட்டர் இதுக்கான சிபிடி அண்ட் ஓரல் டெஸ்ட் நடந்துச்சு. எப்போ போன வருஷம் நடந்துருச்சு, மொத்தம் 12 வேகன்சிஸ். இதுக்குரிய ஓரல் டெஸ்ட் பப்ளிஷ் எப்போ பண்ண போகிறாங்கன்னா இந்த மந்த் ஏப்ரலில் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஜெயிலர் மென் அண்ட் உமன் எப்போ சிபிடி அண்ட் ஓரல் டெஸ்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 2023 பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. இந்த PDF வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத. அதே மாதிரி சிவில் Group 3A எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் போன வருஷம் 15/9 ரிலீஸ் ஆச்சு. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 33. இதுக்கான ரிசல்ட் மே மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் எப்போ
இந்த ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஃபிஷரிஸ் எக்ஸாம் நடந்துச்சு பாத்தீங்களா, எப்ப 7/2/2023 ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் நடந்துச்சு எக்ஸாம், அதுக்கான ரிசல்ட்டும் ஏப்ரல்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஷரிஸ் இன் தமிழ்நாடு, அது போன ரிசல்ட்டும் ஏப்ரல் தான். ஏப்ரல்லே மொத்தம் எத்தனை ரிசல்ட் பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் ஃபிஷரிஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அது போக போஸ்ட் ஆஃப் ஹெல்த் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ், அதுக்கான ரிசல்ட்டும் எப்போ ஏப்ரலில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பஜார் எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் நடந்துச்சு, இதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ மே மந்த் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இன்க்ளூடிங் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ்க்கான எக்ஸாம்க்கான ரிசல்ட் எப்போ மே மந்த் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் லாஸ்ட் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன்க்கான எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடந்திருக்கு. இதுக்குரிய வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 731 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிசல்ட் எப்போ மே மந்த் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் சிபிடி டைப்பில் நடந்துச்சு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, போன இயர் எண்டில் டிசம்பரில் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 7, இதுக்கான ரிசல்ட்டும் மேல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் அண்ட் மேல இப்போ வரைக்கும் நடந்துச்சு பார்த்தீங்களா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி மெயின்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எல்லா எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, குரூப் 2 மெயின்ஸ் நிறைய குளறுபடியெலாம் இருக்குது அப்படின்லாம் நிறையா பரவி, ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து என்ன டைமிங்லாம் பத்தலை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. குரூப் 2 எக்ஸாமினேஷன் மெயின்ஸ்க்கான ரிசல்ட் மட்டும் December 2023 ரிலீஸ் ஆகும். மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்போ ஏப்ரல் அண்ட் மேல ரிலீஸ் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிசல்ட் வந்துடும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். இந்த மாதிரி வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து மிட் பண்ணுறேன். அண்ட் டாட்டா, பை பை.